திருக்கேமியின் குப்பத்து குல தெய்வமே. இந்த திருக்கேமியின் குப்பம் மட்டுமல்ல, இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் இன்பமாய் வாழ நீதான் அருள் புரிய வேண்டும் அப்பனே. முருகா முருகா. அம்மா பராசக்தி பத்திரகாளி, எங்க சுறாமியின் குப்பத்து காவல் தெய்வம் நீ. ஏழைங்க நாங்க எங்க வயத்தை வளர்க்க உயிரையே பணைய வச்சு கடலுக்குள்ள போயிட்டு வரோம். எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நீதாம்மா காப்பாத்தணும். நீ ரொம்ப கோபக்காரி. சுறாமியின் குப்பத்துக்கிட்ட போட்டி போடுற எதிரி குப்பத்தை உன் கோபத்தால அழிக்கணும். ஆனா உன் குப்பத்து குழந்தைகளை வாழ வைக்கணும் தாயே, வாழ வைக்க. முருகா, நல்ல நேரம். நம்ம பரம்பரை வழக்கப்படி ஊர்வலம் கட்டுப்பாட்டோட குப்பம் போய் சேரணும். புறப்படுங்க, எல்லோரும் புறப்படுங்க. புறப்படுங்களா? நம்ம எதிரி நம்மளை பார்த்து பொறாமப்படும். இதே மாதிரி அந்த சுரவமின் குப்பம் திருக்கையின் குப்பம் மூலம் அதான் நடக்காது. எஜமா அதான் நடக்காது. ரெண்டு ஊர்வலமும் அமைதியா வருது. ஏன் நடக்காது? எஜமா போனவடு என்ன? நீ நல்ல ஆளு, பழைய மனுஷன். ஆனா அந்த சுறாமீன் குப்பத்து பசங்க தலகாலு தெரியாதவனுங்க. இன்னைக்கு உங்க கூட்டத்தை ஒழிச்சு கட்டணும்னு ஆயுதங்களோட வரட்டும். அவங்க மட்டும் வந்து வாழட்டும். அவங்க தலையை நான் சொல்றத கேளுங்க. நீ அனாவசியமா ஆத்திரப்படுறீங்க. அவன் எந்த ஆயுதத்தோட வந்தா நமக்கு என்ன? நமக்கு இந்த ஆயுதம் இருக்குது. இதை ஜெயிக்க யாராலே முடியாது. இந்த ரெண்டு குப்பத்து மக்களும் ஒத்துமையா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக பாடுபடுறேன். அந்த நல்லெண்ணத்தை நீங்களே அழைச்சிடாதீங்க. அமைதியா வாங்க, புறப்படுங்க. அலையப்பா அலையப்பா, அந்த திருக்குமின் பசங்க என்ன என்ன சொன்னானுங்க? பூசப்பட்ட கையோட உங்களை ரெண்டுல ஒண்ணு தீர்த்து கட்ட வர்றாங்க. அப்படியா சொன்னானுங்க? இந்த பரம்பரை பகையோட ஒழியும். அந்த பயல்களை ஓட ஓட விரட்டி அடிப்பா. புறப்படுங்க. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த போட்டியும் பொறாமையமா இருக்கணும்? நல்ல நாள், தெய்வ திருநாள், கடவுளுடைய சன்னதியில நம்ம ரெண்டு குப்பத்து மக்களும் ஒத்துமையா இருக்க உறுதி எடுப்போம். வாங்க பாத்தீங்களாடா, திருக்கமன் குப்பத்து தலைவர் பேசுற பேச்சு. யாரு கிட்ட உன் தந்திரம்? கத்தியும் கப்படாம் கையில வச்சுக்கிட்டு சமாதானம் ஐயா பேசுற? ஏதா நீங்க பூந்து கொள்ளுங்கடா. தம்பிக்கு எந்த ஆபத்து வராது. நான் இருக்கிறேன். என் அப்பா முருக இருக்கிறான். முருகா மாணிக்க மாணிக்க. யார பாட்டு செய்தது?
மணிக்கம் மணிக்கம் போகாதே, என் பக்கத்தில் மாணிக்கம். நல்ல நாள், கடவுளுடைய அனுகிரகம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு குப்பமும் ஒத்துமையா வாழணும்னு கனவு கண்டேன், முடியாம போச்சு. மாணிக்கம், உன்னுடைய முயற்சியிலேயாவது அந்த ஒத்துமை நிலைச்சு நிக்கட்டும் அப்பா. எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைக்கு நீங்க யாரும் வருத்தப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. மாணிக்கம், என் கடைசி ஆசை மக்களுடைய நன்மையை உன் உயிரை விட பெருசா மதித்து பாடுபடணும். மாணிக்கம், மறந்துடாதே. ஆகட்டும்ப்பா, அப்படியே செய்யறப்பா. நாட்டு நடப்ப தலைவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு, தலைகீழாவா நேரா இருந்தாலே நேரா படிக்கிறதுக்கு அவருக்கு தெரியாதா? தலைவரே, 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 என்ன குரட்டையா விடுறாரு? குரட்டை இல்லையா, செம்படவர் குளத்தை நினைச்சு விடுற பெருமூச்சது. அட தூங்குறாரு ஐயா, தூக்கம் இல்லையா, துக்கம் கண்ணு முடிக்கிட்டா. முழிச்சா ஓ முகமது அலி, உன்னை பார்த்தா துக்கம் அவரும். தலைவரே வாழ்க, தலைவரே வாழ்க, வாழ்க தலைவரே, வாழ்க தலைவரே, வாழ்க தலைவரே, வாழ்க தலைவரே. தலைவரே அப்பாடா, எங்க இன்னொரு தலைவனை காணும்? பகல்லைமா தூக்கம் விடிஞ்சு போச்சா செயலாடா? சிந்தனையாளருக்கு பகல் ஏது இரவு ஏது? நான் அதை ஏன் உதைக்கிறேன்? தலைவரே, ஆரோக்கியம் கடல்ல மூழ்கிட்டாருங்க, சீக்கிரம் வந்து சங்கம் உதவி செய்யணும். சங்கம் உதவி செய்யணும்? ஆமா, ஆரோக்கியம் மூழ்கிட்டாங்க. ஆமாங்க செயலாடா. தலைவரே, ஆரோக்கியம் அங்கத்துல? ஆமாங்க. சந்தாவதான் கொடுத்து விட்டான், கணக்கு பாக்கணும். அதுக்குள்ள அவன் குணத்தை தான் பார்க்க முடியும். அதுக்கு ஏயா நீ வருத்தப்படுற? அவன் விட அவன் குணம் நல்லாவே இருக்கும். இதை நான் ஆமோதிக்கிறேன். அது என்ன அவசரம், என்ன ஆபத்து? உனக்கு அவசரம் எங்களுக்கு என்ன ஐயா? சங்கம் என்ன பொறுப்புலாத சங்கம் நினைச்சுக்கிட்டியா? உன்ன மாதிரி தெருவில் சுத்துற சங்கமா அது? அவன் போயிருக்கிறானே கடலுக்குள்ள, அவனை காப்பாற்றணும்னா இந்த சங்கத்துக்கு என்ன செலவாகும்? பொருளாதாரம் நம்ம சங்கத்துக்கு இடம் கொடுக்குதா? இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா? கமிட்டி கூட வேண்டாமா? ஆகிறவனுக்கு கமிட்டி கூட்டமா? உயிரோடு இருக்கணும்க்கே கூடுது. இதை நான் ஆமோதிக்கின்றேன். போனானே கடல்கிட்ட ஒரு வார்த்தை சங்கத்துக்கிட்ட, ஐயா இப்படி கடலோரம் போறேன், கீழே விழுந்தாலும் விழுவேன் சொல்லியிருந்தா நாலு பேர் கூடவே போய் விழ விழ அவனை பிடிச்சி காப்பாத்திருப்பாங்க. சங்கத்துக்கு எவ்வளவு நல்ல பேரு, பேர் வாங்க விடமாட்டாங்களே? விடமாட்டாங்களே. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னதான் செய்ய போறீங்க? அந்த அங்கத்தினன் சாகாமல் உயிருடன் இருந்தால் அவனை ஆயுள் அங்கத்தினாக இந்த சங்கம் ஏற்றுக்கொள்ளும். செத்திருந்த அவனுக்காக இந்த சங்கம் அனுதாப தீர்மானம் போடும். ஐயோ 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 ஐயோ, அவசரப்படுறேன்.
அங்க நேரா போய் பாப்போம், அவனுக்கு ஏதாவது இது மாதிரி ஆயிருந்தோம்னா அப்புறம் அடிச்சுக்குவோம். அட அது இல்லையா, இப்படி புலம்புறான் இவன உறவா? கடலை அங்கே தான் பாக்கி தரணுயா. என்ன வேலை செய்யுது அவனை? யாரையும் காப்பாத்தன? அவன மனுஷன் தானே? மனுஷன் தான், ஆனா நம்ம விரோதி. உங்க அப்பாவை கொண்டு கூட்டத்தை சேர்ந்தவன், அவனுக்கு உதவலாமா? உதவின்னு கேட்டா எதிரியா இருந்தாலும் உதவணும், அதுதான் பண்பு. சரி சரி, வேலையை பாருங்க. அங்கத்தினர்களே, எதிர்பாராத விதமாக இறந்து போன நம் சங்கத்தின் அங்கத்தினர் ஆரோக்கியத்தில் ஆத்மா சாந்தி அடைய நாம் எல்லாம் 2 நிமிடம் மௌனமாக இருப்போம். இதை நான் ஆமோதிக்கின்றேன். 2 நிமிஷமா? அதை முடிச்சுட்டு உடனே சாப்பாட்டு போய்வோம். தயவுசெய்து வெளியில போட்டிருக்கேன்.
நிச்சயமா வந்து பார்க்க கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நீங்க என்ன பண்றீங்கன்னு விளையாட்டா பார்த்தேன். இந்த விளையாட்டு என்னைக்காவது ஒரு நாள் இந்த துப்பாக்கிக்கே உன்னை பலியாக்கி. அதை விட எனக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்? யசமா, யசமா, என்ன சங்கா? ஒரே இடி மின்னலா இருக்குது, காத்து வேற பலமா இருக்குது, அடமடம் போல இருக்குது. நல்லா வரட்டும் மழை. ஐயோ, நமக்கு தானுங்களே நஷ்டம். நமக்கு என்னடா நஷ்டம்? யார் கடலுக்கு மீன் பிடிக்க போக முடியாது, மீன் மார்க்கெட்டுக்கு வராது. புது மீன் வரக்கூடாதுரா, அப்பத்தான் நம்ம கையில இருக்கிற ஸ்டாக் பழைய கருவாடெல்லாம் செலவாகும். நல்ல ஐடியா. அது மட்டுமா, இதுவரைக்கும் நம்ம கடங்காம இருந்த அந்த மாணிக்க குப்பங்கறி என்ன ஆகும்? வயிறு காய்ச்சோட நம்ம காலடியில வந்து விழுவாங்க. அப்ப அவன் குடுமி இருக புடிச்சு நம்ம வரைக்குள்ள போட்டுக்கணும். இது பெரிய ஐடியாங்க. நான் என்ன செய்வேன்? இப்படியே சொல்லிட்டு இருந்தா இந்த மலையில போய் என்ன கடல்ல வந்து சாக சொல்றியா? கொஞ்சம் கடை வாங்கிட்டு வாங்கலாம். கடை இல்லைன்னா சாவு. வேதனையை எப்படி அம்மா சொல்லுவேன்? கல்யாணம் முடிஞ்சு இன்னும் ஒரு மாசம் கூட ஆகல. வறுமைக்கு பயந்து காற்று மழையும் அவனை கடலுக்கே பண்ணியாச்சு. உடம்புக்கிட்டே நெருங்காது. நீ கவலை மறந்துட்டு முதல்ல சாப்பிடுங்க. முதல்ல இத கொண்டு போய் நம்ம பயணி இல்ல அவங்க கொடு. அவங்க குழந்தை குட்டி எல்லாம் பசியால துடிக்குதுமா. கொண்டே குடுமா, போம்மா, போ. உலகத்தின் தூக்கம் கலையாதோ, ஏக்கம் தொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ, ஒரு நாள் பொழுதும் உலராதோ. பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரை மேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான், தரை மேல் பிறக்க வைத்தான்.
புதிய மனைவி தொட்டில் பிள்ளை உறவை கொடுத்தவர் அங்கே. அலை கடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே. வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு. வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல் தான் எங்கள் வீடு. முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை. இதுதான் எங்கள் வாழ்க்கை. தரை மேல் பிறக்க வைத்தார் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார். கரை மேல் இருக்க வைத்தார் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார். கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ. தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ. ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம். ஊரார் நினைப்பது சுலபம். அரை மேல் பிறக்க வைத்தார் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தார். கரை மேல் இருக்க வைத்தார் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார். கரை மேல் பிறக்க வைத்தார். இந்த காசுலையும் மழையிலையும் கடலுக்கு போறாங்களா? எல்லாம் கடன் வாங்க போயிருக்காங்க. கடன் வாங்க யாருகிட்ட? எங்க? வேற எங்க? எல்லாம் முதலாளி நீலமேகத்துக்கிட்ட தான் பணம் கேட்க போயிருக்காங்க. கை நாட்டு போட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. சாமி, அதுல என்ன எழுதியிருக்குன்னு கொஞ்சம் படியுங்களே. எழுத்து எழுதியிருக்கு. மூஞ்சி மோரையும் பாரு, உங்க உயிரையா எழுதி வாங்கிக்குவாங்க? கடன் கேட்கிற பசங்க பேசாம கை நாட்டு போட்டு பணத்தை வாங்கி போய் தொலைங்கடா. படிக்காம எப்படி கையெழுத்து போடுறது? என்ன நியாயம்? இன்னொரு வாரத்துல ராஜா டபுள் சைஸ் ஆகணும். தினமும் பிரியாணி போடு. என்ன சங்கப்பா? எசமா, படிக்காம கை நாட்டு போட மாட்டானுங்களா? நியாயம் கேட்கிறானுங்க. யாரடா அதன் நியாயம் கேட்டது? பணம் வேணுமா? கையெழுத்து போடுங்க. இல்ல ஒரு பையன் இங்க நிக்க கூடாது. ஓடுங்க. எசமா, கோச்சுக்க கூடாது. நீங்க சொன்ன அப்புறம் என்னங்க? நாங்க அப்படியே கை நாட்டு போட்டு கொடுத்துறோமுங்க.
இதை நீங்க படிச்சு பாத்தீங்களா? இல்ல தம்பி. இதுல என்ன எழுதிருக்கு தெரியுமா? நீங்க பிடிக்கிற மீன் அத்தனையும் அவர் கேட்கிற விலைக்கு அவருக்கே விற்கணுமா? வாங்குற பணத்துக்கு வட்டி வேற. ரெண்டு மாசத்துல அசல விட அது மூணு பங்கு குட்டி போடும். இதுக்கு பேர் தான் பகல் கொள்ள. மாணிக்கம், எங்க வந்து என்ன பேசுற? என் மக்கள் கிட்ட அவங்க அறியாமைய பத்தி பேசுற. என் வீட்டில இருந்து என்ன பத்தியே பேசுற? எங்க இருந்தா என்ன? நீதியை பேச இடமா தேவை. இந்த பட்டினி கூட்டம் கால விழுந்து காசு கேட்டதே, அது யார் குற்றம்? கால விழுந்த கூட்டத்துக்கிட்ட கருணை காட்டணும். இப்படி உயிரை பறிக்க கூடாது. உயிரை கொடுக்கிறேன், இல்ல இந்த கூட்டம் இப்பவே செத்துடும். மாணவிக்கு வழி இல்லாத வரட்டு பயணி தலைவனா? உதவி என்று வந்தவர்களை பணம் பதவி என்ற பெயரால் உயிரோடு விழுந்தும் திமிங்கிலம் நீ. சங்கா, ஏன் நிற்கிறேன்? தள்ளவனை வழியே நீ நெருங்காதே. கடைசியா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இல்லாதவங்க குறைவது நன்மை, இல்லாதவங்க நிறைவது தீமை. அது உங்களுக்கு. வாங்க போறோம்.
நான் தனி மனிதன் வேகமான ஒரு ஸ்தாபனம், நகர்ந்தா சங்கத்தோடு தான் நகர்வேன். என் சங்கம் உனக்கு என்ன செய்ய? ஒன்னும் செய்ய வேண்டாம், நீ போயிட்டு வா. என்னது தேவரால், நமது சங்கம் என்றாவது பின்னோக்கி போயிருக்கிறதா? இல்லை இல்லை, உத்தரகி மேற்கத்தனை எடுத்து எல்லாருக்குமே கஷ்டம், சும்மா நீ ஒரு புரியாத ஆளு, அதனால நமக்கு தானே லாபம். கொட்டம் அடங்கணும். இத வந்துட்டம்மா. சரி சரி, நீங்க போய் சாப்பிட்டுட்டு வலையெல்லாம் எடுத்து வெயில போடுங்க. இதுக்கு என்னமா குழம்பா மோரா? குழம்பு. போடுமா போடு. குழம்பு இல்லையம்மா? குழம்பு தாப்பா. நீ தாம குழம்பு இருக்க, இது மோரம்மா. நான் கவனிக்கலப்பா, அது தள்ளி வச்சு. எங்கம்மா உன் யோசனை எங்க இருக்கு? சாப்பாட்டு. ரொம்ப ருசியா இருக்குமா, போடு போடு. இந்த மாதிரி எப்பவும் சமைக்கல, போடுமா. தப்பு தப்பு, நீ வெறும் பொண்ணா? கடல் தேவதன்னு நினைச்சேன். ஏங்கறே என்ன பார்த்தா அப்படியே இருக்கு.
கடற்கரையில நான் மயங்கி கிடந்தப்போ ஜல் ஜல்னு இதே சத்தம், அன்னம் போல இதே நிலை, வாழை போல இதே கால். நீதான் அனுபவம். ஐயோடி சுக்கி, நீ அழகழகா சொல்றிய. நான் ஏன் இல்லைன்னு சொல்ல போறேன், அதே பொண்ணுதான் நான். உன் பேரு? முத்தழி. எவ்வளவு பொருத்தமா இருக்கு, பிறந்ததும் ஆளை பார்த்து வச்ச பேரா? ஏங்க நான் தான் கேக்குறேன், உங்க வீட்டுல வயிற்றுல இருக்கும் போதே பேரு வச்சிருவாங்களா? இல்ல இழுக்காது. உன் பேரு? மாணிக்கம். இது மட்டும் என்னவா, என் பேருக்கு சரியாதான் இதுவும் ஈடு கொடுக்குதே. நீ சொன்ன சரி. சரி சரி, சீக்கிரம் சாப்பிட்டு போய் சேரு, இல்ல எங்க ஆளுங்க உன்னை பாத்துட்டாங்க, அப்புறம் நீ அவுட் தான். ஐயோடி சொக்கி, உங்க ஆளுங்க என்ன வெடி மருந்தா? ஏங்கற, இது என்ன திருக்கை மீனும் அந்த குப்பத்தால் தானே நீ? ஆமா. இது என்ன தெரியுமா, சுறா மீன் குப்பம். எங்க ஆளுங்க எதிரிய பார்த்து சும்மா விட்டுடுவாங்களா? அப்போ நீ மட்டும்? ஆமா, நான் தான் காப்பாத்தினேன். எதிரிய ஏன் காப்பாத்தின? எதிரிய ஏன் காப்பாத்தின? கதம் புரியல. எனக்கு புரியுது. புரியுதா? சொல்லு சொல்லுங்கிறேன். என் கண்ணை பார்த்துருப்ப. கண்ணை பார்த்தா என்னமோ பண்ணிருக்குமே. என்ன பண்ணுச்சு மறந்துட்டேனே. இப்ப பாரு. அப்படியெல்லாம் பார்க்காதே, மனசுல என்னென்னமோ பண்ணுது. என்ன பண்ணுது கேட்டா? தொடாதே, சாப்பிடு. ஐயோ யாரும் வராங்க. நீயா? ஆமா. பொழுது சாஞ்சி இம்மா நேரம் ஆகி போச்சு, நீ என்ன பண்ற? என்ன பண்றனா, வலை கிடைக்கல. வலை? நீ எதுக்கு வலை போடுறீங்க? அது ஏன் இஷ்டம், நீ யாரு கேட்க? சரி, ரொம்ப நீங்க இஷ்டப்பட்டா எவன் என்ன பண்ண முடியும்? சும்மா இருப்பியா? சரி சரி போய் சொல்ல. டம்மடி வேணா. நேரம் காலம் தெரியாம என்ன இம்சை இது? இதெல்லாம் ஒரு இம்சையா? இங்க வலை போட்டா அப்படிதான் சுரும்பு. என்னமோ புரிஞ்சுகிட்ட மாதிரி புலம்புறியே. எனக்கா புரியாது, எங்கயோ தண்ணியில கடந்து தத்தளிச்சுட்டு இப்ப நம்ம கரைக்கு வந்து நம்ம கட்டியே வாலாட்டினா நடக்குமா? வந்தாவது போயாவது, வயசு பொண்ணு காலடியில விளையாண்டா யாரு பாத்துட்டு முடியும்? எங்கிட்ட பாத்தா பண்ணிக்குமா? வெளிய இவ்வளவுதானா? அப்படின்னா இன்னும் இருக்கா? ஐயோ என்ன, ஒண்ணுமே இல்ல. என்ன ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. என்ன புயல் காத்து பாயமரம் மாதிரி படபடபடன்னு துடிக்கிறியா? என்ன அது? சரி, உன்னை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் வயசுதான் கோளாறு. உனக்கு தான் கண்ணு கோளாறு. உனக்கு மாத்திரம் என்ன, ரெண்டு கண்ணு ரெண்டு கண்ணு. ஏல அலை மாதிரி போயிட்டு போயிட்டு வரிய. நிலத்துல விழுந்த வீடு எப்படி என் கைக்கு வந்துச்சு? நான் கொடுத்திருப்பேன். ஓ, ஏமாத்த பாக்குறியான? என்ன
குறையுதேன்னு பார்த்தேன். வீடு இங்க இருக்குதா? என்ன பயந்துட்டியா? ஐயோ சக்கி, நான் ஏன் பயப்படுறேன்? நீதாங்கிற சாமியும் தெரியாம விளையாடுறேன். ஊருக்கும் உலகத்துக்கும் பயப்படுறவன் நான் இல்ல. நான் மட்டும் காப்பாத்தலன்னா? ஆமா ஆமா, என்ன மெத்த நினைச்ச மேல உட்கார்ந்துட்டு மன்னிச்சுடுங்கிறே. நான் விளையாட்டுக்கல சொன்னேன். ஆமா, என்ன காப்பாத்த நீ ஏன் இவ்வளவு அக்கறை எடுத்துக்க? Oh,
Thank you.
நடக்கட்டும். முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். என்ன? இன்னைக்கு நம்ம என்ன விலை சொன்னாலும் நம்ம மீன்களை எல்லாம் வாங்கித்தான் தீரணும். அதுக்கு என்ன? உங்க வீட்டு குழாயை நினைச்சுக்கிட்டியா? இப்படி எச்ச பண்ணி தண்ணி குடிக்கிறீயே, மத்தவங்க குடிக்க வேண்டாம். குடிச்சா நான் எச்சு போய் ஒட்டிக்குதா? ஒட்டிக்காதா? அப்ப நீ குடிச்சு பாரு. குடிச்சு பார்த்தா தித்திக்குதான் பாரு. அப்ப என் எச்சு பட்டிருக்கு அர்த்தம். இரு இரு, தனிய சந்திச்சா அதுக்கு பதில் சொல்றேன். அப்புறம் அப்புறம் என்ன? இது வரைக்கும் நம்ம போட்டி போட வச்சு மீன்களை எல்லாம் குறைஞ்ச விலைக்கு வாங்கினாலும் இல்ல, இன்னைக்கு நம்ம போட்டி போட்டு நல்ல விலை ஏத்தி வச்சிருவோம். என்ன மூளை என்ன? பொம்பளை கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. சரி சரி, முதலாளி வர்றாரு. என்ன விலை? ஒரு கூடை 20 ரூபாய். 20 ரூபாயா? உங்க அப்பா 10 ரூபாய்க்கு தானே கொடுத்துருந்தாங்க? அப்படிதான் சொல்லுவாரு. விடுங்க ஐயமா. ஏமாணிக்கா, உன் மீன் என்ன விலை? கூடை 25 ரூபா. என்னப்பா இது, விலையெல்லாம் ஒரே அடியா ஏறுது? பொம்பளை மீனுக்கா 20 ரூபான்னா ஆம்பளை மீன் அதை விட ஒத்தியாச்சா? நான் அடிக்கி பேசு. பொம்பளை என்ன அவ்வளவு மட்டமா? அப்ப எங்க மீன் 28 ரூபாய்? அப்ப இது 30 ரூபா. இது 30 ரூபாய். என்னப்பா இது, விளையாடுறீங்களா? விளையாடல, விலையை சொல்றோம். இஷ்டம் இருந்தா ஏறுங்க, இல்லன்னா விடுங்க. ஓஹோ, புரியுது புரியுதுரா? எங்களுக்கு இப்ப தாங்க புரியுது. சங்கா, அதே வேலைக்கு எல்லா மீனையும் லாரியில் ஏத்து. எதுக்கு ஜமா இவ்வளவு விலைக்கு? வாங்க போலாம், எல்லாம் அழுகி நாரட்டும். நீ ஒரு மறையாண்டா, இன்னைக்கு லோடு போக இல்லைன்னா நம்ம மானம் போயிடும். சீக்கிரமா இங்க நின்னுட்டு இருந்தா விலை வேற ஏறிடும் போல இருக்கு. மாணிக்கம், நீ வந்த அதிர்ஷ்டம் என்னைக்கு இல்லாத நாம பாடுனக்கு ரொம்ப சந்தோஷம். கை நிறைய படம் வாங்க போறது. மாணிக்கம் எத்தனி கூடப்பா பணத்து விவரமா சொல்லுங்க. உன் கூட மூணு 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 ஒண்ணு ஒண்ணு.
கூடாதா? தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தேன். சுடாமல் கண் சிவந்தேன். கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை. சிவக்கும் சுடாமல் கண் சிவந்தே. அவன் வந்தா கூட உனக்கு சங்கத்துக்கு அவமானம்.
தலைவரா பார்த்து இந்த இடத்தை பிடிச்சிட்டாரு. அவரு சொன்னா நாங்க இடத்துக்கு போறோம். எங்க இருக்காரு உங்க தலைவர்? நான் கேட்கிறேன். உள்ள இருக்க உள்ள இருக்காரா? குடி குடி நான் கேட்டு வர்றேன். கல்யாணம் ஆன பெண்ணத்தான் கையை தொடக்கூடாதுன்னு வாங்க. உனக்கு கல்யாணம் ஆவலையா? எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இனியதான் ஆரம்பிக்கணும். கோபத்துல கூட உன் குய்யாப்பட மகன் எப்படி கோபப்படமா செவந்த அழகா இருக்கு தெரியுமா? ஐயோ வர்ணிக்கிறியா? ஏன் ஒப்பிக்கிறேன்? வர்ணனையா? கண்ணுல இருந்து ஆரம்பிக்கட்டுமா? நான் கண்ணத்துல இருந்து ஆரம்பிச்சிருந்தேன். அது காதலாகாதே, கலாட்டா ஆயிடும். காதலா? யார் கேட்காது? எவர் கேட்காது? யார் பார்த்து அந்த வார்த்தை சொன்ன? இது வரைக்கும் நான் அந்த வார்த்தையை ஆம்படைய பார்த்து சொன்னதில்ல. அப்ப என்ன பார்த்து சொல்றியா? நீ பொம்பளை தானே? என் கண்ணே பவனம். ஐயோ மறுபடியும் கைய மன்னிச்சது பவனம். அன்னைக்கு உன்ன அந்த ஆபத்தான கட்டத்துல அசுரன் சங்கப்பக்கிட்ட இருந்து நான் உன்ன காப்பாத்தினேன். இந்த ஆண் அழகன் என்ன நீ மறந்துட்டியா? மறக்கலாமா? அன்னைக்கு நீ உன் வேறுபடியான என்ன வெட்டினியே, அந்த வெட்டோட வேதனை என்னால. எனக்கு பகல் தூக்கம் இல்ல, ராத் தூக்கம் இல்ல, திக்கு தெரியாம நான், திசை தெரியாம நான் தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன். பவனம் பவனம் போய் என் இடத்துல கடையை போட்டேன்னு உங்ககிட்ட சண்டை போடலான்னு வந்தேன். எப்படியோ என் மனசை மாத்திட்டே. சாமர்த்தியமான ஆளுதான் நீ. நான் தான் சங்க தலைவராச்சே. எப்ப கல்யாணம்? அதுக்குள்ள வா. என்ன அது திடுக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். ஏன் இதுக்கும் தீர்மானம் போட்டு நிறைவேற்றுறதுக்கு ஒரு சங்கம் இருக்குதா? எப்ப கல்யாணம்? இது பாரு, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணும். இன்னும் ஆக வேண்டிய காரியம் எவ்வளவோ இருக்கு. என்னால ஒரு நிமிஷம் கூட தர முடியாது. கொஞ்சம் தள்ளி போட்டேன், அப்புறம் இந்த உடம்புல உயிர் இருக்கவே இருக்காது. சம்மதம் சொல்லு சொல்லு, சம்மதம் சொல்லு சொல்லு. சரி சம்மதம் தான். இந்த சங்கத்துல நிறைய ஓட்டை இருக்குது, முதல்ல அதை அடைக்கணும். அதை நான் அறிக்கின்றேன். என்ன முத்து, இன்னைக்கு வந்துட்டீங்களா? நீ வரும்போது நான் வராம இருப்பேனா? உங்களுக்கு தான் நஷ்டம். நீ ஏண்டா குறுக்க பேச்சற? உங்களுக்கு நல்ல சொல்ல கூடாதுங்களா? நல்ல சொல்லட்டுங்களா? என்ன சொல்ல போற, பழைய வேலை தானே? இல்லீங்க, இன்னைக்கு மீன் ரொம்ப கம்மிங்க. அதனால 35 கேட்க போறேன். கேப்பா, நீ ஆம்பளை, 40 கேப்ப கண்டிப்பா. அது கூட உங்களுக்கா தான். ஏ முத்து, நீயும் அதே 40 தானே? ஏதோ போட்டு கொடுங்களே, இவங்களை விட மாட்டாங்களா? யார் சொன்னது? நீ ஒத்தி தான். இதுக்கே 40 கொடுக்கும் போது உன் மீனுக்கு 50 கொடுக்க 50 கம்மி கொடுக்க மாட்டாங்க. கெடுத்துட்டிய காரியத்தை இந்த பாரு, பொம்பளை மீனுக்கு 50 கொடுக்கும் போது நீயும் அதையே கேட்கலாமா? ஆம்பளை அந்தஸ்து என்ன ஆகுறது? நீ 55 கேளு. எதுமா, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுங்க. வாப்பா. அரையாப்பா, உன் மக மார்க்கெட்டுக்கு வந்த விற்பாடு மீன் விலையெல்லாம் எப்படி ஏறி போச்சு தெரியுமா? கூடைக்கு 50 ரூபாயா? என்ன சொல்றானுங்க? 55 வேணுமா? நான் 15 ரூபாய்க்கு தர ஏசமா, நீங்க எடுத்துட்டு போங்க. ஆமா, எவ்வளவு கொடுக்கிறது? 5 ரூபாய்க்கு கிடைச்சாலும் என்னடா எஜமா, நான் மடவே இல்லடா. உங்க மீனெல்லாம் எடுத்து உங்க தலைவருக்கு மாலையா கட்டி போடுங்க, அவரே கையை தட்டிப்பாரு, நீங்க உங்க வயிற்ற தட்டிக்கங்க. என்ன இருந்தாலும் மாணிக்கத்துக்கு புத்தியே இல்லப்பா. பட்டினு கிடக்குறவங்க போய் பணக்காரங்கிட்ட மோதலாமா? ரொம்ப சாமர்த்தியமா முதல் நாள் வந்து விலை ஏத்தினாரு இவர். இவர் முதலாளி, மூடி அதிகமாச்ச. மறுநாள் வந்து நல்லா பயத்துல அடிச்சாரு. கடைசியா கண்ட பலன் என்ன? மீனெல்லாம் அழுகி போனதான் மிச்சம். மாணிக்க தனிக்கட்ட அவர் வீராப்பு பேதலாம். ஏதோ பெருசா செய்யறேன்னு பட்டணத்துக்கு போயிட்டாரு. இந்த புள்ள குட்டிகளை வச்சுக்கிட்டு நாம என்ன செய்யறது? அதான் நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. என்ன? மாணிக்க திரும்பி வர்றதுக்குள்ள நாம எல்லாரும் முதலாளிகிட்ட போய் அவரு காலுகையில விழுந்து கொஞ்சம் பணத்தை கடனா வாங்கிட்டு வரலாப்பா. ஆமா, அதுதான் சரியான முடிவு. வாங்க போகலாம். வாங்க போங்க. என்னப்பா பாத்துட்டு இருக்கீங்க? கை நாட்டு போட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. போடுங்க போடுங்க. பாணிக்கா, உன் பேச்சுல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு.
உங்க குப்பத்து மீனை எல்லாம் நானே வாங்கிக்கிறேன். நீ பயப்படாம போயிட்டு வா. ரொம்ப நன்றி. தயவுசெய்து நாளைக்கு கடற்கரைக்கு வந்துருங்க. வரேன், கண்டிப்பா வரேன். மணிக்கா, இந்த 1000 ரூபாய இப்ப நீ அட்வான்ஸ் வச்சு. வேணாங்க, நீங்க அங்க வந்து எங்க மீனை எல்லாம் வாங்கின பிறகு பணத்தை கொடுத்த அப்படிங்களா? போயிட்டு வா. நல்லது. நீலமேகத்துக்கிட்ட கடன் வாங்கினீங்களா? அவன் சொன்ன கண்டிஷனுக்கு எல்லாம் சம்மதிச்சு கையெழுத்து போட்டீங்களா? ஏன் போட்டீங்க? வயிறு காயுது, புள்ள குட்டி எல்லாம் சாகுது, வேற நாங்க என்னதான் செய்யறது? இந்த மாதிரி பத்திரங்களை வச்சுக்கிட்டாலே நம்ம எல்லாரையும் அழிக்க பாக்கலாம். இவ்வளவு பட்டு உங்களுக்கு புத்தி வரலையே. நடந்தது நடந்து போச்சு, அவருக்கு எழுதியும் கொடுத்துட்டோம். இனிமே என்ன செய்யணும் நீயாவது சொல்லு தம்பி. இதுக்காகத்தான் பட்டணத்துக்கு போய் புதிய அஜெண்டா பார்த்து ஏற்பாடு செய்து வந்திருக்கேன். இனிமேல் நீலமேகத்துக்கு நாம எல்லாம் மீனை விற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கு பணம் தானே வேணும். புது ஏஜென்ட் கிட்ட வாங்கி திருப்பி வெறுத்திடுமா?
மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை, கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார், பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார், மடி நிறைய பொருள் இருக்கும் மனம் நிறைய இருள் இருக்கும், எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்கின்றோம், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவர் யாருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார் இல்லை ஊருக்காக கொடுத்தார். நீங்க தான் மாணிக்கமா? ஆமாங்க. ஓ பார்த்தேன், குறைகளெல்லாம் படிச்சு பார்த்தீங்களா? படித்து பார்த்தேன், ரொம்ப நியாயமாக தான் தெரியுது. அரசாங்கம் படகோ கடனோ எந்த உதவியும் செய்யறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் இப்படி தனிப்பட்ட முறையில் ஆளுக்கு ஆள் வந்து எந்த உதவியும் கேட்டு பெற முடியாது. உங்கள் குப்பங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து மனு எழுதி கொடுத்தா தான் நானும் மேலிடத்தில் சிபாரிசு பண்ணி வேணுங்கிற உதவியை வாங்கி தர முடியும். அது அவ்வளோ சீக்கிரமாக நடக்கக்கூடிய காரியம் இல்லைங்களே, ரொம்ப சிரமமாச்சுங்களே. நீங்களே இப்படி சொன்னால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? உங்க பேச்சை கேட்டா நல்லா படிச்சவர் போல தோணுது, அதனால நீங்க தான் முயற்சி பண்ணி எல்லாரையுமே ஒண்ணு சேர்க்கணும். வீடு வளர்ந்தா தானே கூட்டுறவு, உங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா எந்த உதவியும் கிடைக்காது, இது நிச்சயம். சரிங்க, என்னால கூடிய மட்டும் முயற்சி பண்ணி பாக்குறேங்க, ரொம்ப நன்றிங்க. வரேன். வணக்கம். என்னடா மாணிக்கம் வேகமா வந்துகிட்டு இருக்கான்? மாணிக்கமா ஏண்டா வர்றான்? வந்துட்டான். உங்க குப்பம் வாழ்கான்னு நானும் சொல்லுவேன், எல்லாரும் வாழணுங்கிறது என்னுடைய ஆசை. நம்ம ரெண்டு குப்பம் கண்ட சத்திரம் மறந்து சமாதானமா போயிட்டா அதனால எல்லாருக்கும் பல நன்மைகள் உண்டு. நான் அரசாங்க அதிகாரியை பார்த்துட்டு தான் வர்றேன், அதை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் விரிவா சொல்லணும். நீ பெரிய ஆளுடா, புதிய ஏஜென்ட் வச்சு எங்க குப்பத்தையும் முதலாளியையும் பழி வாங்க நினைச்ச, அது பலிக்கல.
அந்த அவமானத்தை போக்க இப்ப சூழ்ச்சி பண்ண வந்திருக்க. தப்பான என்ன இது? தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க. நிறுத்து. நீ சொல்றத நான் கேட்கறதா? மரியாதையா ஓடிப்போ. ஓடி போறதுக்காக நான் இங்க வரல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏண்டா நிக்கிறீங்க? பேச வந்தா என்ன கோழைய நினைச்சிட்டீங்கல்ல? போட்டியும் பொறாமையும் அதை உண்டாக்குற நீரமேகம் தான் காரணம். மக்களை பிரிச்சு பணம் அடைகிற வழி புதுசு இல்லை. ஆனா இப்ப காலம் மாறி போச்சு. அப்படிப்பட்ட ஆளுக்கு இப்பவும் நாம் பலியாக கூடாது. நமக்குள்ள ஒற்றுமை இருந்தா நமக்கு வேண்டிய படகு, படிப்பு, கடன், இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே அரசாங்கத்திடம் நம்மால பெற முடியும். நாம் ஒத்து போனா தானே உறுதி தரையும் உதவியும் கிடைக்கும். இதையெல்லாம் சொல்லத்தான் நானே இங்கு வந்தேன். நாட்டாம மாணிக்கம் சொல்றது நியாயம்தான். ஆமாப்பா, அவர் சொல்றது அவ்வளவு உண்மை. என்ன அடிக்கலாம், வெட்டலாம், கொல்லலாம், ஆனாலும் என் லட்சியம் மட்டும் என்னை விட்டு மாறாது. எல்லாரும் நல்ல வாழணும் சொன்னது தப்பா? அதுக்காக ஏன் அடிக்கணும்? எதுக்காக விரட்டணும்? இது அநியாயம், அநியாயம். முத்து, அவனுக்காக நீயா பறிஞ்சு பேசுற? உனக்கு வெட்கம் இல்ல? என்ன தைரியம் உனக்கு? கட்டி கடல போட்டு எல்லாருக்கும் நீ அவமானப்படுத்துறது. வீட்டை விட்டு வெளியே போன அவ்வளவுதான். எல்லாரும் இப்படி குடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்த என்ன அர்த்தம்? போன மாணிக்கண்ணனை ரெண்டு மூணு நாளா காணும். அவர் உயிருக்கு என்ன ஆபத்தும் என்னமோ? என்ன ஆச்சு ஏதாச்சும் யாராவது போய் பார்த்து வரக்கூடாது? அவர் பேச்ச நாங்க கேட்கலங்கிறதுக்காக இவர் ஏன் எதிரி குப்பத்துக்கு போகணும்? அவங்களுக்கு நமக்கு தான் தீராத பகையாச்சே. மரணி, நமக்குள்ள ஆயிரம் இருக்கும். அதுக்காக மாணிக்கத்தை எதிரிங்க ஏதாவது செஞ்சிருந்தா அவங்களை சும்மா விட மாட்டோம். பழிக்கு படி. ஆமா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏதோ கெடுதல் நடந்திருக்குன்னு. இல்லாட்டி
அந்த நாட்டாமைய வீட்டுல கூட்டி வச்சு நீலமேகம் ஏன் விருந்து வைக்க போறோம்? சங்கப்பா எங்களா இருக்கிற நாட்டாமே தண்ணி மேல எனக்கு
அவன் மேல போறதுதான் அநியாயமா இருக்கு. ஒரு கிழவனை போய் அடிக்க போயிடுறா, ஜோடி தாத்தா பேசாம போயிரு. இல்ல உனக்கும் சேர்த்து கிடைக்கும் கூட பசங்க. எந்த கால தாளுனா வர்றா பசங்க, பொறுமையாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கணும்டா, அதான் எல்லாருக்கும் நல்லது. இப்படி ஒருத்தர் பொறுத்த அடிச்சுக்கிட்டு இருந்தாக்கா முடிவு என்ன ஆகும்? வய உத்தரம் ரெண்டு குப்பம் ஒன்னா சேர்த்து என்ன வழி என்ன இந்த வழி கண்டுபிடிப்பா? சும்மா வாதாதா, நீ எங்கேயும் போகக்கூடாது, என் வீட்டிலே இருக்கணும். உனக்குதான் வேற யாரும் இல்லைன்னு சொன்னைய முத்து ராசா. ஏண்டா உன்னை நான் எத்தனை தடவை கூப்பிடுறேன், குரல் கொடுக்க கூடாது? ஏழைப்பா உன் மகனாயிரன் பொம்பளை வேஷம் போட்டுருக்கானா? நீ ஒரு விளையாட்டு பிள்ளைதாத்தா, இவன் என் மக முத்து அழகின்னு பேரு, நான் முத்து ராசான்னு கூப்பிடுவேன். முத்தழகி ரொம்ப நல்ல பேரு, பிறந்ததும் ஆளை பார்த்து வச்சிருக்கா. என்ன பாக்குது தாத்தா மேல அவ்வளவு பிரியா? யாரப்பா இது? இவர் என் உயிரை காப்பாத்தினருமா. இவர் இல்லன்னா அந்த குப்பத்து பசங்க என்ன அடிச்சு கொண்டு போட்டிருப்பானுங்க. இவரு இன்னுமே உனக்கு துணையா வைக்கிறேன். இவருக்கு சாப்பாடு போட்டு நல்லா கவனி. குழந்தை அப்பா சொன்ன கேட்டியா? அங்க உங்க அப்பனை காப்பாத்தினேன், இப்ப உன்னை காப்பாத்த வந்திருக்கேன். என்ன தைரியம் அந்த பயலனுக்கு? ஆத்துல தனியா வந்த உங்களே கொள்ள வந்திருக்காங்களே, போய் அந்த குப்பத்தை கொடுத்துடலாம். புறப்படுங்கடா. இருங்கப்பா இருங்க. என்னப்பா கொளுத்துறதாவது கொள்றதாவது, இப்படி ஏட்டிக்கு போட்டியா இருந்தா இதுக்கு முடிவுதான் ஏது? உயிரை காப்பாத்துல கடவுளப்பா? கடவுளா? நான் சாதாரண மனுஷன் தான்ப்பா. அதற்கட்டும் உங்களை ஒண்ணு கேக்குறேன், உங்க ரெண்டு குப்பமும் ஒரே இனம் தானே? ஆமா. ஒரே தொழில் தானே? ஆமா தாத்தா. ஒரே இனம் ஒரே தொழில், உங்களுக்குள்ள ஒற்றுமையா இருந்தா லாபமா, சண்டை போட்டுக்கிட்டா லாபமா? லாப நஷ்டத்தை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, இது பரம்பரை பகை, எப்போதுமே தீராது. ஏன்பா தீராது? பகையை போக்கி உறவு உண்டாக்குற காலம் பாது, சமாதான வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதி ஒற்றுமை முன்னேற்றம் அண்டர் வராதுப்பா. என்னமோ என் பேச்ச கேட்டு திருந்தினா எல்லாருக்கும் நல்லது, இல்ல ரெண்டு தரப்பாரும் அழிய வேண்டியதுதான். தாத்தா சொல்றதுலயும் நியாயம் இருக்கத்தான பாத்து. நாட்டாமைக்கு வயசாச்சு, ஆனா விட்டு கொடுத்து பேசுறாரு. சும்மா இருறா, அடகு போட்டி ஒண்ணு வரப்போகுது இல்ல, அதுல ஏதாவது தாரா நடந்தா அப்ப பாத்துக்குவோம். வாங்கடா போய் வேலையை பார்ப்போம். நடந்தது அசிங்கம். அசிங்கமா? பாருங்க எனக்கு வரவேற்பு பத்திரம் வாசி கொடுத்துருக்காங்க உன் பசங்க. பாதி சொல்லுங்களா முறை தவற மாட்டார்களே. படிச்சு பாத்துட்டு கூட்ட பூச்சி மறந்து நீத்துன்னு மழை கையில நான் தேடிக்கிறேன்.
வருக வருக மாதர் சங்க தலையே வருக. ஆஹா, பசங்க மரியாதை தெரிஞ்ச பசங்க. மண்ணங்கட்டி மேல படிச்சு பாரு. ஓடாத மயிலே வருக, ஓடாத குயிலே வருக, வாடாத மலரே, தேடாத பொக்கிஷமே, வரவேற்பு பத்திரமா எழுதியிருக்கானுங்க, வசிய பத்திரம் எழுதியிருக்கானுங்க. தெரியாத பயிரெல்லாம் மானாவரியா எழுத ஆரம்பிச்சாங்களே. சேலையை கண்ட உடனே செந்தமல் விளையாட ஆரம்பிச்சிருச்சா. தோட்டத்து பக்கம் சீட்டு அடிக்கிற பசங்க எல்லாம் சங்கத்துல சேர்க்காவான இந்த விரால் பயிர்கிட்ட. சிச்சி, அந்த பையிலே தெரியல. சரி, எதுக்கும் இது எங்கிட்ட எதுக்கும் முதல்ல அந்த பயிர்களை என்னன்னு கேட்டுட்டு வர்றேன். மேல நாடகமா யாரு வந்தது? யாரு தூர்வாசரா? ஏண்டா சின்ன பிள்ளை? ஐயோ, தூர்வாரவரா? யார பாத்து அப்படி சொன்னேன்? அவளா மாணிக்கம் அவங்கிட்ட உனக்கு பேச்சு? நான் பேசுறேன், உனக்கு என்ன ஆச்சு? என்னடா சொன்ன? போயா. என்ன தொடங்குது? இந்த ஒருவர் மடியிலே ஒருவரடி, நாளொரு
பக்கத்தில் நின்றால் புரியாது, தொடங்கிய பாதையில் தொடர்ந்து வராமல் தூரத்தில் நின்றால் புரியாது. பவளக்கொடியேவா, சிந்தாமணியேவா, மணிமேகலையேவா, மங்கம்மாவேவா, நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவர் அடி. ஆவி துடித்தது நானும் அழைத்தேன், நீயும் வந்தாய் என் பாட்டுக்குள்ளே. பவளக்கொடியவா, சிந்தாமணியவா, மணிமேகலையவா, மங்கம்மாவேவா, நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி, நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதில் அதனால்தானே வர இருந்த பெரிய சண்டை என்னால நிறுத்த முடிஞ்சது. இப்ப நின்னுச்சு, நாளைக்கு படகு போட்டியில வந்துடுமே. அதையும் இந்த வேஷத்திலே இருந்து எப்படியாவது சமாளிக்கணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லார் மனசையும் மாத்தி இந்த ரெண்டு குப்பத்தையும் உண்டாக்கி எடுத்தா மறுவேன். ஐயோடி சக்கி, அப்படி என்ன தாடியோடவே இருந்தா? குழந்தை இல்லை, நம்ம இருக்கிற இடத்தையும் மறந்துட்டோமே. யாரோ பாத்துட்டா? உயிருக்கு மேல அமதித்து கௌரவமா வாழ்றவன், இதுக்கு சிறு களங்கம் ஏற்பட்டா உயிரியா எடுத்துடுவேன். இதெல்லாம் என் மகளுக்கு எடுத்து சொல்லு தாத்தா. அப்பா சொல்ல கேட்கல, போய் தூங்கு போ. எத்தமா தாழ்த்தோடு எம்பக்கம் பொங்கு வெளியுது. அரையப்பா, இந்த படகு போட்டியில நிச்சயம் உன் குப்பம் தான் வெற்றி பெறும்.
பகுதி இந்த கடலுக்குள்ளார இருக்குதுங்கிறதும் தெரிஞ்சவே இந்த படகு போட்டியில ஜெயிக்கிற தலைவரும் அவரை சேர்ந்த ஆளுங்க மாத்திரம்தான் ஒரு வருஷ காலத்துக்கு இந்த பகுதியில மீன் பிடிக்கலாங்கிறதும் தெரிஞ்சதே. ஜெயிச்சவங்களுக்கு இந்த கோப்பைய இது வெள்ளிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதே. இதுதான் தெரிஞ்சதே. இந்த வருஷமும் இந்த விழாவுக்கு வழக்கமாக தடவு வைக்கிற நம்ம முதலாளி ஏழு நேரையா தான் அதான் தெரிஞ்சதே. இதுவும் தெரிஞ்சதே. இத சுத்தி இருக்கிற நாலு குப்பங்கள் தான் இந்த போட்டியில கலந்துக்கும் அப்படிங்கறதும் தெரிஞ்சது. ஒவ்வொரு குப்பத்தின் தலைவர் அதாவது படகை ஓட்டுற முக்கியமான ஆள் ஆறாருங்கிறது தான் தெரியாததே. அதே நான் இப்ப யாராருன்னு சொல்லி விடுறேன். சொல்லணும்னு ஆளே கலந்து விடுறேன். தலைவர் எல்லாம் வரிசையா வாங்கப்பா. மேட்டு குப்பத்தின் தலைவர் ஆளே வாங்கிங்க. அடையே நம்ம நண்டு குப்பம் வாங்க வாங்க தலைவர் வாங்கிக்கங்க. மூணாவது சுவாமியின் குப்பம் எங்க சித்தப்பா அலையப்பர் மாலை வாங்கிக்கங்க. என் குப்பத்து சார்பில் இந்த வருஷம் நம்ம சங்கப்பன் போட்டியில தலைவனா இருப்பான். சங்கப்பன் அப்ப நானு ஏதோ இந்த வாட்டை அவருக்கு அதிர்ஷ்டம் அடிக்குது. மாலை வாங்கிக்கங்க. திருக்கேவன் குப்பம் என்ன பாச்சு ஏதோ ஏதோ வாழை போயே என்ன அது பேந்த பேந்த முடிக்கிறீங்க. தலைவனை வெளியே அனுப்புங்கப்பா. என்னடா இது என்ன அறவாயிரம் நாடு ஆளு கால் இடிச்சு தடுறீங்க. உங்க பக்கம் ஆம்பளை இல்லையா? ஆம்பளசிங்கன் நான் இருக்கேன். இருக்க மீன் பத்து பாடகன் நான் எல்லாம் சிரிக்கப்பா. இந்த போட்டியில முதல்ல வர்றவங்களுக்கு தான் பரிசு. சீச்சி உனக்கு என்ன கைகாலெல்லாம் இப்படி ஆடுது. நீ படகுறேறி படகையே ஆட்டி கவுத்துல போடுற இது வைரம் பாஞ்சடா. உன்ன போல வயசு பிள்ளைகள்லாம் வந்து பார்க்க சொல்றதாடா போய் வயசான காலத்துல பேசாம வேடிக்கை பார்க்காம வந்தா ஐயா விலைக்கு வாங்குற. அதாவே ஒரு விஷயம் கேட்டு பத்த பசங்க ஜெயிச்சா அவன் குப்பத்துக்கு லாபம். நான் உங்க எல்லாருக்கும் கிழமை. நான் ஜெயிச்சா எல்லாருக்கும் கிழமை. பத்தாத நீ தலைவனா இருக்கிறதுக்கு அந்த குப்பத்தாளுங்க சம்மதிக்கிறாங்க அவன் கேளு. இல்ல காலம் அடைக்கிட்டு மூலையில உட்கார். ஏண்டா பேர பசங்களா சரின்னு சொல்லுங்க. ஏண்டா என்னடா ஒருத்தர் ஒருத்த பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க. யாவது சொல்லுங்கடா. ஒண்ணுங்கடா சொல்லு சொல்லுங்கடா. சரி பார்த்தாதான் நீங்க தலைவர். மாலை போடு மாலை போடு. பார்வையும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. சந்தேகப்படாதீங்க. Hey, don't!
அதுவும் திருக்க மீன் குப்பத்து சிங்கம். பெரிய சரியான மாலுமீனி, அபாரம படகு தெளித்து வயசு பதங்கள் எல்லாம் திணற திணற எடுத்துறீங்க. அங்கா வெறும் சடியண்டாடி கேட்டு பையன் திருக்க மீன் குப்பத்துக்கு வெட்டி தேடி தந்துட்டான். வெற்றி நம்ம இனத்துக்கே ஏற்பட்ட வெற்றி. நான் அவங்க ஆளாவும் இருந்தேன், உங்க ஆளாவும் இருந்தேன். இனிமே குமரி கடல் பக்கம் மீன் பிடிக்கிற உரிமை நம்ம எல்லாருக்கும் சொந்தம். இதுதான் என் முடிவு. இனிமே நமக்குள்ள போட்டி போறாம சண்டை இதெல்லாம் கூடாது. அப்பதான் நம்ம எல்லாருக்கும் சம பலனும் சாபமும் கிடைக்கும். இடையில வர்ற குரங்கு கூட்டத்துக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. என்ன நடாம ஏன்பா பேசாம நிக்கிறேன்? சுருக்கமாறி ஒரும்படியா தாத்த விஷயத்தை எவ்வளவு அழகா சொல்ற. பகமே பலகீனப்பா, ஒற்றுமைதான் வாழ்வு. நம்ம சார்பா உறுதி கொடுங்கப்பா. சரி, எங்க அப்பா சார்பிலையும் எங்க குப்பத்து சார்பிலையும் ஒத்துமைக்கு நானே உறுதி கொடுக்கிறேன். புதுசா வந்துருமா? செத்தாலும் சரி, நம்ம ரெண்டு குப்பம் ஒண்ணு சேர முடியாது. பழனி அடைய மாதிரி பேச, பிறக்கும் போது யாரும் பகமையோட பிறக்கிறதே இல்லை. இடையில வந்தது இடையிலே போகும். இனிமே ஏதாவது நமக்குள்ள ஒற்றுமை வளர. அப்பா, இந்த பையன் உனக்கு ரொம்ப வேண்டியவன், நல்லவன். இல்ல இல்ல சும்மா நான் ஏமாந்துட்டேனுங்க. இந்த ஆளு மானமே பார்த்துவா. செத்தவன் பிழைச்சான், பிழைச்சவன் ஜெயிச்சான், ஜெயிச்சவன் லெச்சர் அடிச்சான், லெச்சர் அடிச்சவன் நமக்கு குழி பறிச்சான். கூப்பிட்டீங்கன்னு ஒரே ஓட்டமா வந்தேனுங்க. வெற்றி விழா எப்படி? நாக்கு புடுங்கிட்டு நான் சாக போனேனுங்க. எசமா அழைச்சிங்கன்னு சொன்னாங்க, ஒரே ஓட்டமா ஓடியாந்தேனுங்க. நீ ஏயா சாகணும்? சாக வேண்டியது உன் மக. எசமா ஒரே மக, மகளை கொண்டு போட மனசு வரலீங்களே. அவளும் சாகக்கூடாது. நான் சொல்றபடி செய்வியா? சொல்லுங்க எசமா, சொல்றது உடனே செய்ய காத்திருக்கேனுங்க. மகளுக்கு உடனே கல்யாணம்? எனக்கு அதே ஆசைதானுங்க. ஆனா பணம் இல்ல, சரியான மாப்பிளையும் கிடைக்கலைங்க. ரெண்டும் எங்கிட்ட இருக்கு. அப்ப கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிருந்தேனுங்க. எல்லா ஏற்பாடும் உடனே செய். சங்கா, வேண்டிய மட்டும் பணத்தை வாரி கொடு. எசமா, இந்த நன்றிய இந்த நாய் சாகிற வரைக்கும் மறக்காதுங்க. மாப்பிள்ள நான் இருக்கிறேன். புரியலையா எசமா? புரியலையா சங்கா? அரையப்பா, அரண்மனை போன்ற வீடு, அள்ளி அள்ளி கொடுத்தாலும் குறையாத செல்வம், கௌரவமான வாழ்க்கை, இவ்வளவு நிறைஞ்சன்னா எங்கிட்ட கை கட்டி சேவகம் செய்கிற உன்னுடைய மகளை மனைவியா அடைய விரும்புறேன். யசமா வேண்டாங்க. அரையப்பா, தேடி வரும் ஸ்ரீதேவியை தண்ணாங்க. நல்லா யோசிக்கிற பதில். எல்லாம் தெரிஞ்ச பெரியவங்க நீங்க. நீங்க இப்படி முறதவரி பேசக்கூடாது யசமா. எங்க ஏன்னா சாதிசனம் இதுக்கு ஒத்துக்குங்களா? எல்லாத்துக்கும் வழிகாட்டுற நாட்டாம நான், நானே வழிக்கு விழுந்தா ஊர் சிரிக்காதுங்களா யசமா? அரையப்பா, உன்னுடைய ஜாதி இனத்தை விட என்னுடைய இனம் ரொம்ப உயர்ந்தது. அதையே நான் தள்ளி. நீங்க எதை செய்தாலும் இந்த உலகம் ஒத்துக்க, ஆனா நான் செய்தா வெளியில தர காட்ட முடியாது. எங்களுக்கு மானந்தான் பெருசு யசமா, மானந்தான் பெருசு. அரையப்பா, ஓட்டுக்கு பணம் கேட்டு அன்னைக்கு காலடியில விழுந்தியே, அப்போ மானம் எங்க போச்சு? முடிவா சொல்றேன், குப்பம் வாழணும், நீ நாட்டாமையா இருக்கணும்னா இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். இல்ல கடன் பத்திரத்துல நீங்க எல்லாம் போட்ட கையாட்டு உன்ன மட்டும் இல்லை,
உன் குப்பத்தையே நாசமாக்கேன். நான் நினைச்சா எதையும் செய்ய முடியுங்கிறது உனக்கு தெரியும். இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா நீங்கள்லாம் பட்ட கடன் பத்திரங்கள் உனக்கே பரிசா தந்தது. திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நானே செய்கிறேன். நீ போவாலையப்பா போ. Thank you.
எண்ணத்துல இருந்த நீ என்ன தேடியே வந்துட்டியா? ஏன் இப்படி பாக்குறீங்க? கனவு லோகத்துல இருந்தீங்களா? முத்துதான் வந்திருக்கே, உங்களை தேடித்தான் வந்திருக்கே. ஆமா, இப்ப ஏன் வந்த? உன் அப்பாவுக்கு தெரியுமா? தெரியா? தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சுடுமணல்ல துடிக்கிற மீன் மாதிரி அங்கே என்னால இருக்க முடியல. வந்துட்ட முத்து, எவ்வளவு பெரிய தவறு செய்துட்ட, சொல்லாம வரலாமா? இது நல்ல பண்பா? ஏற்கனவே இருக்கிற பகை இன்னும் அதிகமாகாதா? நான் ஒற்றுமைக்கா பாடுபடுறதெல்லாம் எப்படி எப்படியோ விரயமாகுது. என் தெய்வத்தை தேடி நான் வந்தது தவறா? வாழ விடாத அப்பனையும் மீறக்கூடாது, வாழ விரும்புற இடத்துக்கு வரக்கூடாது. அப்ப ஒரு பெண்ணுக்கு என்னதான் முடிவு? அவ அழுது அழுது சாக வேண்டியதானா? சொல்லுங்க, நீங்களே எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க. என்னம்மா, எங்க எதிரியோட மகனி இருந்தாலும் எங்க நாட்டாம உயிர் இல்லையா? தம்பி உன்ன அழவிடுமா? கவலைப்படாத, உன்னைத்தான் கெட்டிக்குவாரு, அழாத. அண்ணே, என்ன பேச? உன் நலத்தை அப்படி இருக்கு தம்பி. உன்னை நம்பி இருக்கு எங்களை விட இந்த பொண்ணு தானே உனக்கு பேசா போச்சு. அடையா, வரதவரை பேசாத. என்ன உங்களுக்கு தெரியும்ல? ஏன் தெரியாது? காதலியை தேடி கடல்ல போய் விழுந்த இந்த பொண்ணுடைய அப்பனை காப்பாத்த எங்களே அடிச்சு விரட்டன. கிழவனா இருந்து காதல வளர்க்க அப்பாடிய எவ்வளவு கஷ்டப்பட்ட, எங்களுக்காக படகு போட்டியில ஜெயிச்சு மீன் பிடிக்கிற உரிமை அவங்களுக்கு விட்டு கொடுத்த. பொம்பளை முகம் தலை நிறைஞ்சு போச்சு. பயணி, ஆத்திரத்துல மனம் போனபடி பேசுறீங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நானும் உங்களை போல ஒரு மனுஷன் தானே. எனக்கும் ஆசை, அன்பு, இன்பம், துன்பம், காதல், கவலை இதெல்லாம் இருக்காதா? சொந்த வாழ்க்கையில் உள்ள பற்றும் பாசமும் இயற்கையானது. அதுக்கே இவ்வளவு பெரிய விபரீத அர்த்தம் கற்பிக்கிறீங்க. நான் முத்துவை காதலிக்கிறேன், உண்மை. எனக்கு கல்யாணம் நடக்கணும்னா முத்துவை தவிர நான் வேற யாரையும் கட்டிக்க போறதில்ல, அதுவும் நிச்சயம். சொல்லுங்க, காதல், கல்யாணம் இதெல்லாம் தவறா? இந்த காதலும் இந்த கல்யாணமும் நிச்சயமா தவறுதான். அந்த குப்பத்துக்கு நமக்கு எவ்வளவு வெட்டு கூத்தாக நடந்திருக்கு. அந்த குப்பத்துல போய் உறவாடுறது பெருத்த அவமானம். உன்னை நீ இந்த காதலை மறக்கணும், இல்ல எங்களை மறக்கணும். இதுதான் உறுதி. முடிவை என் முடிவை சொல்லணுமா? சொல்றேன். இப்ப நான் பேசல, என் உள்ளம் பேச. என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் என் ரத்த துளியிலிருந்து எழுதப்பட்டது. நான் வெறும் சுயநலக்காரங்கிற பழிய எனக்கு வேண்டாம். என் கடமை, லட்சம், என் மக்களுடைய நன்மை, இதுதான் எனக்கு முக்கியம். அதைத்தான் எங்க அப்பாவும் எனக்கு சொல்லி போனார். அவர் உங்களுக்காக தன் உயிரை கொடுத்தாரு, நான் உங்களுக்காக என் வாழ்வியை கொடுக்கிறேன். என் சொந்த இன்பம் இல்லாமலே போகட்டும், நீங்கள் விரும்பாத இந்த காதல் கல்யாணம் எனக்கு தேவையே இல்லை. உங்களையே நம்பி வந்த எனக்கு இதுதானா கதி? என் காதல் கரைக்கு போக வேண்டியதானா? இது நியாயமா? முத்து, என்னை மன்னிச்சு. நான் சாதாரண மனிதனா இருந்திருந்தா உன் காதலுக்காக என் உயிரையே கொடுத்திருப்பேன் முத்து. ஆனா நான் மக்களுக்கு கட்டுப்பட்டவன், தலைவன் இல்லை. தலைவன்கிற பேர்ல மக்களின் அடிமை.
என்ன மறந்து. முத்து, நீ செய்ததெல்லாம் போதும். நீ வேணா அழுதுட்டா ஒண்ணு நடந்துடாது. முதலாளிக்கு வாக்கு கொடுத்துட்டு இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். உன் பிடிவாதத்தை இதுல கூடவா காட்டணும். அது மனசுக்கு அந்த ஆளை பிடிக்கல. அதை கொண்டு போய் ஏன் இப்படி பலி கொடுக்கற? என் விதி, பலி கொடுத்துதான் ஆகணும். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நம்ம கதி என்ன ஆகும் தெரியுமா? வெறும் பத்திரத்துல கை நாட்டு போட்டுத்தானா பணம் வாங்கியிருக்கோம். அதுல எதை வேணுமோ எழுதி நம்ம இனத்தையே அழுத்திட முடியும். என் காலத்துல தானா என் குப்பம் அழியணும். என் குப்பத்துக்காக நான் பலியாகிறேன், மகளையும் பலி கொடுக்கிறேன். என் பொண்ணை கொண்டு வந்துட்டேன். உங்க இஷ்டம் போல கல்யாணம் நடக்கட்டும். அலையப்பா, இனிமே உனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீலமேகத்தின் மாமனார் நீ. உங்க தயவு. சரி, நீங்க சொன்னபடி இந்த பத்திரத்தை கொடுங்க. என்ன அவசரம்? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அந்த நம்பிக்கையெல்லாம் சேர்த்து எத்தனையோ காலமாச்சு. இந்த பத்திரத்துக்காக நான் உயிருக்கு உயிர் அவளத்து என் மகளை என் செல்லத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். பத்திரத்தை கொடுங்க, பத்திரத்தை கொடுங்க. அய்யப்பா, நான் சொன்னா சொன்னதுதான். திரும்ப திரும்ப பேசாதே. தாலி கழுத்துல ஏறின பிறகுதான் பத்திரம் உன் கைக்கு வரும். ஓ, அப்படியா யசமா? ஏமா, நீ பெரிய அதிர்ஷ்டசாலி. எட்டு ஜென்மம் எடுத்தாலும் இப்படிப்பட்ட மாப்பிள்ளை உனக்கு கிடைக்கும். சாகர வரைக்கும் ராஜபோகத்தோட வாழலாம். அழ அழாதே அம்மா. சபாஷ் மீன்பழி, என்ன நீ நல்லா புரிஞ்சிருக்க. இந்த கல்யாணம் ஏன் தெரியுமா? ஆசையால் இல்ல, மாணிக்க இவளை மணந்து அந்த ரெண்டு குப்பத்துக்கும் ஒற்றுமை உண்டாயிட்டா நம்முடைய சுகவாழ்வு அழிஞ்சு போயிடும். அந்த ஒற்றுமை ஏற்படாம இருக்கிறதுக்காக தான் இந்த கல்யாணம். உங்களை எனக்கு தெரியாதா? சரி, முத்துவை பத்திரமா பாத்துக்க. நான் போய் ஆக வேண்டிய காரியங்களை கவனிக்கிறேன். தயவு செஞ்சு நீ வெளியே போயிடு. என்கிட்ட யாரும் எதுவும் பேச வேண்டாம். உன் நிலைமை எனக்கு நல்லா புரியும். ஆனா நீதான் என்ன புரிஞ்சுக்கல. அந்த ஆளால ஏமாத்தப்பட்டவனா? உன்னை விட கோபமும் ஆத்திரமும் எனக்குத்தான் அதிகம். இந்த பிடியில இருந்து எல்லாரும் தப்புறதுக்கு நான் வழி பண்றேன். என்ன நம்பு முத்து, என்ன நம்பு. அவருக்கும் வேற வழி இல்ல. எப்படியாவது பத்திரத்தை திருப்பி குப்பத்தை காப்பாத்தணுங்கிற ஒரே கவர் தாங்க. இந்த பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, எப்படியாவது பத்திரத்தை மீட்டு நீலமேகத்தினுடைய அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்தினாதாங்க குப்பத்து ஜனங்களுடைய கண்ணும் திறக்கும். நீங்க நினைக்கிற ஒத்துமை முயற்சியும் வெற்றியா முடியும். புறப்படுங்க. ஆமா, உடனே புறப்படுங்க. இதனாலயாவது இந்த ரெண்டு குப்பமும் ஒன்னா சேரட்டும். அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்ற புண்ணியமும் கிடைக்கும். புறப்படுங்க, புறப்படுங்க. ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 இருந்தது எனக்கும்.
எல்லாம் சீக்கிரமா சுத்தமா சுறுசுறுப்பாக செய்ய எனக்கு ரொம்ப கோபம். உனக்கு தரையிலேயே சரியா உட்கார தெரியாது, சோபா தெரியா வடங்கு வடங்கு எங்க அப்பா வரலையாது என் மச்சான் முடியா. யார பாத்திர மச்சான் உங்க அப்படியா நியாய மச்சான் சொன்னான் செத்ததுனாலே அவன் சுடுகார் தெரிய போகுது. இப்பதானே கல்யாணம் பண்ணிக்கிற கல்யாணம் பொண்ணு யார் தெரியுமா என் தங்கச்சி. அப்ப நான் யாரு மச்சான் என் கேட்கல மச்சான் என்ன வேணா பேசுவான் என்ன வேணா சொல்லுவான் என்ன போட்டுக்கிட்டு இருக்கணும். பரவாயில்ல தப்பா நினைச்சுக்காது ஏதாவது சாப்பிடுறியா எல்லாமே சாப்பிடுறேன் இவனை கொண்ட சொல்லு. சங்கரா போ மச்சா வந்ததுக்கு அப்புறம் ஐயோ பரவாயில்ல போ. சித்தப்பும் கூட சொன்னாப்ல என்ன சொன்னார் ரொம்ப பெரிய இடம்னு ஆனா இவ்வளவு பெரிய இடமா இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏமாச்சான் தங்கச்சி எங்க இருக்குது இல்ல இவ்வளவு இருந்து ஏதோ வருத்தமா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் அண்ணன் அதுக்கு ஒரு தனி பிரியம் நான் ஏதாவது சொன்னனாக்கா உடனே கேட்டுக்கும் பார்த்து புத்தி பண்ணி சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்படியா அந்த அறையில தான் இருக்கு போய் நிறைய புத்தி சொல்லு. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஒண்ணு கவலைப்படாத மச்சான். என்ன நகை வியாபாரி வணக்கம் நீங்க சொன்ன நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சரி வா. தங்கச்சி தங்கச்சி ஏன் அழுகுற ஐயோ என்ன மாதிரி சின்ன குழந்தை மாதிரி இப்படி என்ன பாரு என்ன பாரு சொல்றேன் ஒன்னும் பயம் இல்லை எல்லாம் நானே மாணிக்கிட கிட்ட சொல்லிட்டேன். பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல் வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் பித்தாக செய்யும் வளையல் சில சித்தாதை உடம்பு வத்தாமல் இருந்தால் ஒத்தாதை செய்யும் வளையல் அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் பித்தாக செய்யும் வளையல் சில சித்தாதை உடம்பு வத்தாமல் இருந்தால் ஒத்தாதை செய்யும் வளையல் அண்ணன் அடை பின்னி வர சின்ன இடை மின்னி வர முன்னாடி வரும் வளையல் இது அத்தை மபரத்தினத்தின் அச்சடித்த சித்திரத்தின் கையோடு வரும் வளையல் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொண்ணோடு வருமே சிங்கார தங்க வளையல் வங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க பெண்டாட்டு புருஷன் ரெண்டாக இருந்தா மூணாக செய்யும் வளையல் இது ஒட்டாத மனசில் கிட்டாத சுகத்தை கட்டாயம் தரும் வளையல் மாமியார மாமனார சாமியாரா மாத்திவிட மந்திரிச்சு தந்த வளையல்
இளம் காளையர்கள் கெஞ்சி வர கன்னியர்கள் கொஞ்சி வர தூதாக வந்தவளையல் கல்யாண பொண்ணு கண்ணார கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல் மங்கி வளையல் தங்கு வளையல் முத்து முத்தான வளையல் கல்யாண பொண்ணு கண்ணு பழையல் பொண்ணுமா நீட்டா ராஜா கைய நீட் ஏன் மிரடுற எவனாவது ஏதாவது சொல்லுவான் எவனாவது ஏதாவது சொல்லட்டும் அவன் கழுத்துக்கு வளையம் போடுறேன் கூட்டம் என்ன கல்யாத்தா யாரும் முதலாளியா மன்னிக்கணும் வாங்க வாங்க மாப்பிள்ள புது பொண்ணுக்கு வளையல் போடணும் நான் போடுறேன் அப்பத்தான் பொண்ணை பார்த்ததுமே மாப்பிள்ள மயங்கி வந்துடுவாங்க கை நிறைய போடு கணக்கு பிள்ள ஐயா வளையல் போட்டதும் இவன் கேட்கிற பணத்தை கொடுத்தான் சரி அதுதான் நடக்காது முதல்ல கை தொட்டவன் என்ன அதாவது முதல்ல கை தொட்டு வலை போட்டவன் நான் சொல்றேன் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன் உங்ககிட்ட பெரிய சன்மானமா வாங்காம நான் இங்கிருந்து நகரவே மாட்டேன் பெரிய ஆளப்பாணி சங்கா பின்னாடி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல இந்த ஆலயம் தங்கவே ஆஹா பெரிய மனுஷன்னா பெரிய மனுஷன் தான் மத்த பசங்க இருக்காங்களே சந்தோஷமா இரு மனம் போல மாங்கலி நடக்கும் சரி சரி வாயா கெஸ்ட் ஹவுஸ் போலாம் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் எவ்வளவு பெரிய வீடு உங்களுக்கு இவ்வளவு பெரிய வீடு இல்ல தங்கறதுக்கு தான் வீடு வண்டி சீக்கிரமா வாப்பா நடையா இது நடையா அழகா நடக்குது ஏ மாணிக்கம் என்னையாடா ஏமாத்த பாக்குற உன்னோட நான் தான் புத்திசாலிங்கிற இப்போ அது தெரிஞ்சுக்கோ ஏ இவனை பத்திரமா பாத்துக்கங்க சங்கா Oh!
எங்கிட்ட தப்பிக்க முடியாது. மரியாதையா அந்த பத்திரத்தை கொடுத்துருங்க.
குறையில்லாம வாழ என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கு. ரொம்ப நன்றி.